ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் லட்சம் ஃப்ரம் லட்சம் லட்சர் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு க்யூட்டான ஒரு ஹால் வீடியோ பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து ஹேர் கேர் ரொட்டீனில் மெயினாக வந்து எப்போது பிரசன்ட்லி என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒரு ஹேர் ஆயில் வந்து காமிச்சிங்க இல்லையா ரோஸ்மெரியில் வந்து ஃப்ளேவரில் இருக்கிற அந்த ஃப்ளவர் ஆயில் அது எப்படி இருக்கிற வியூ கேட்டிருந்தீங்க ஸோ இந்த ரோஸ்மேரி லாவெண்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பட் இது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் நான் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் எனக்கு இவ்வளோ தான் நான் இப்போ அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன் அண்ட் ஆஃப் இருக்குது ஸோ இது ஏன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்கும் இப்போ பேரஷூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோஸ்மேரி வந்து மிங்கிள்டாக வருது ஸோ உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் தனியாக வந்து நார்மல் கோகோனட் ஆயிலோட அந்த ரோஸ்மேரி வந்து மிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை ரொம்ப ஸ்டிக்கி இருக்காது நல்லா ஈஸியாக இருக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் ஸோ எவ்ரிடே கூட நீங்கள் லைட்டாக வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம் பட் மோஸ்ட்லி ஸ்கேல் டேரெக்டாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா வந்து உங்களுக்கு ஹேர் திக்னஸ் நல்லா கொஞ்சம் வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓவர் டே ஒரு ஓவர் நைட்டு இல்லைன்னா வந்து ஒன் வீக்கில் அந்த மாதிரி இல்லை ஒரு ஒன் மந்த் மேலே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மி மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து நான் இந்த வீடியோ இந்த ஆயில் யூஸ் பண்ணி ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் க்ரோ ஆயிருக்கு அதே நேரத்தில் கொஞ்சம் ஹேர் ஃபாலும் கம்மியான மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ யாராவது வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணியும் பார்க்கலாம் உங்களோட ஃபீட்பேக் சப்போஸ் என்ன மாதிரி யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ரெகுலர் மேக்கப் ப்ரோட்டீன் இப்போ வந்து நான் எங்கேயாவது ஒரு ஷூட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னா நான் வந்து பண்ணக்கூடிய சிம் சிம்பிள் மேக்கப் ப்ரா லுக்கில் வந்து ஒரு ரெண்டு புது ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நார்மலாக எனக்கு மெப்ளைன் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மெப்லைன் ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் பண்ணாத மாதிரி ரொம்பவும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெபிலைன் ஃபிட்மியோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் வந்து ஸ்கின்ல நிறைய வந்து போர்ஸ் இருக்கு ஃபேஸில் அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணும் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு நல்லவே ரிசல்ட்ஸ் தெரியும் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈவன் டோன் கொண்டு வரதுக்கு ப்ரைமரில் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் வந்து காட்ட போகிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே மெபிலைன் தான் ஏன்னா ரீசென்ட் டேஸ் நான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே மெபிலைன் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் இருக்கேன் அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து இப்போ நான் ட்ரா வாங்கியிருக்கேன் இதோட ஷேட் வந்து ஒரு மாதிரி ஐவரி ஷேட் மாதிரி இருக்கும் இது வந்து ஆக்டிவ் வேர் மெபிலைன் ஆக்டிவ் வேர்னு போட்டிருக்கு ஸ்பெசிஃபிக்காக இதில் கோடு இல்லை நான் வந்து லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இதில் ரெண்டு மூணு ஷேடு இருக்கு நான் இந்த ஷேட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் இதோட இதை நான் டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் ஏன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்கும் இதோட இந்த மெப்லனோட ஒரு ப்ராடக்ட்டு இது வந்து ஒரு எலுமினேட்டர் அண்டு உங்களுக்கு கொஞ்சம் மாய்ஸ்சர் மாதிரியும் இருக்கும் லைட்டாக இதை எனக்கு டேரெக்டாகவும் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் நான் வந்து இந்த ஃபவுண்டேஷனோட இதை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அண்டு அது பார்த்திங்கன்னா அதுவுமே உங்களுக்கு கைபொரி அண்ட் காப்பர் ரெண்டு கலரில் இருந்தது அந்த எலுமினேட்டர் நான் வந்து அந்த காப்பர் கலரில் இருந்தது தான் நான் வந்து சூஸ் பண்ணேன் அதோடய லிங்கும் நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்டு அதோடு இதை நான் மிங்கிள் பண்ணி போடும்போது ஒரு பேபி பிங்க் டோனில் ஒரு மேக்கப் லுக் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் எண்டில் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நான் உங்களுக்கு கட் பண்ணாமல் அப்படியே வந்து ஃபுல் வீடியோ அப்படியே வந்து கொண்டு போகிறேன் ஸோ நான் இதுக்குள்ளே எந்த ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணல இதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் ப்ரெஷ் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த வாட்டி கையிலேயே தான் அப்ளை பண்ணுறேன் நம்ம எவ்ரிடே வந்து கூட நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா கூட இந்த லுக் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மேபி இதை வந்து இன்னும் கூட கொஞ்சம் ப்ராடக்ட் கம்மி பண்ணிக்கலாம் பட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும் நான் எவ்வளோ கம்மியாக தான் மினிமலாக தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்டு ஓகே ஆல்மோஸ்ட் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் அண்ட் இதை வாட்டி நான் இந்த பவுடர் எந்த காம்பேக்ட் பவுடரும் நான் யூஸ் பண்ண இல்லை ஓன்லி இந்த ப்ரைமர் ஃபவுண்டேஷன் அண்ட் இந்த எலுமினேட்டரை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன் ஸ்கின்னோட ஈஸியாகவே மோர்ஜ் ஆகுது நான் கையில் அப்ளை பண்ணியிருந்தாலும் பாருங்கள் டக்குன்னு ஸ்கின்னில் சூப்பராகவே மோர்ஜ் ஆகுது அண்ட் ஐலைனர் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன் நார்மலாக மெப்லைனில் ரெகுலராக வாங்குற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுதான் மெப்லைன்லேயே லைனர் அண்டு காஜல் இதை வந்து பென்சில் ஸ்டைலில் வந்திருக்கும் ஸோ அதில் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் இல்லை கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்து நான் ஒரு கண்ணில் அப்ளை பண்ணி காட்டுறேன் இன்னொன்று வந்து மிட் நைட் ரெனியோட மிட் நைட்டு காஜல் ஒன்று வாங்கியிருக்கேன் பட்டு அது ட்ரெஸ்மே அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது குவான்டிட்டி ஸோ அது லைக் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டைம்ஸ் யூஸ் பண்ணாதே காலி இடம் போயிருக்கும் அவ்வளோதான் இருக்குது பட் நல்லா டார்க்காக இருந்தது எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்தளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லையோன்னு தோணுச்சு ஏன்னா அது லைக் அந்த லைக் மெட் மெபிலைனோட பென்சில் மாதிரி இல்லை இது வந்து கொஞ்சம் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும் உங்களுக்கு குவான்டிட்டி பட் டார்க்காக இருக்குது ஓகே நான் உங்களுக்கு இது ரெண்டுமே அப்ளை பண்ணி காட்டுறேன் ஸோ லெஃப்ட் சைடு இயர் வந்து நான் ஆல்ரெடி மொபைலை அப்ளை பண்ணியிருந்தேன் இது வந்து ரெனி அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போது கொஞ்சம் டார்க்காக வேணும்னா நீங்கள் இந்த காஜல் யூஸ் பண்ணலாம் பெருசாக ஒன்றும் ஸ்மர்ஜாக ஆகலை ரெண்டுமே தான் இருக்குது பட் நான் வந்து எனக்கு மெப்ளேனே ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு அண்ட் அதே ப்ராண்ட்லேயே மஸ்கார் அப்ளை பண்ணுறேன் ஸோ ஆல் டுகெதர் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லேயே நல்ல சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் வந்து அழகாக கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த எலுமினேட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நல்லா க்ளாஸியாக மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காராக நினைக்கிறேன் ஆக்சுவலாக அது காலி ஆயிடுச்சு அதுதான் நான் சொன்னேன் அதில் ஃபுல்லாக ஃபுல்லாகவே காலேஜ் அது எதுவுமே இல்லை பட் அந்த ப்ரஷ்ஷு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு ஐப்ரோ சும்மா க்ரூம் பண்ணுறது அந்த ப்ரஷ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் அதுக்கு தான் அந்த பாட்டில் அப்படியே வச்சுருக்கேன் நான் அண்ட் மெபிலைனோட இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் சூப்பராக இருக்கும் இது வந்து மேட்டி ஷேடு இதுவுமே ஒரு டைப் ஆஃப் நியூட் ஷேட் தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கலர் செம்ம அழகாக இருக்கும் இது நீங்கள் வந்து நல்ல க்ளாஸியாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு இது ஸ்மட்ஜ் ஆகாது ஹோல் டே கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு அண்ட் இதை நான் வந்து ஒரு லைட்டர் ஷேடாகவும் நான் உங்களுக்கு அதை க்ரியேட் பண்ணி காட்டுறேன் இது கொஞ்சம் க்ளாஸியாக இருக்குது அண்ட் ஃபைன்லி புட்டு எஸ் இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் நல்ல க்ளோயிங்காகவும் நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த அஞ்சு ப்ராடக்ட்லேயே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அண்ட் இந்த குர்த்தி வந்து ஐ திங்க் ஃபோர் நைன்டீன் ஆர் ஃபைவ் நைன்ட்டீன் ஃப்ரம் எம் ஒக்ஸ் ப்ராண்டு ஸோ இதை நம்ம வந்து கையில் இருக்கிறத கொஞ்சம் துடைச்சிடலாம் அண்ட் இந்த கார்னியரோட அந்த வாட்டர் இருக்குல்ல இந்த மிஸ்லர் வாட்டர் சூப்பராக இருக்குங்க உண்மையாகவே சூப்பராக வந்து மேக்கப்லாம் அழகாக ரிமூவ் ஆகிடுது டக்குன்னு ஒரு ஒன் ஒரு ஒன் மினிட் கூட கிடையாது ஜஸ்ட் இன் செகண்ட்ஸ் சொல்லலாம் ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எது வேற ஏதாவது ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்கள் ஃபீட்பேக்ஸை கூட நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணலாம் இப்போ வந்து அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு ஃப்ரீடம் சேல் போயிட்டுருக்கு ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த காட்டன் வைப்ஸ் வச்சு நான் வந்து ஜஸ்ட் மேலே ஒரு கோட் மட்டும் எடுத்தேன் ஆக்சுவலாக கம்ப்ளீட் ரிமூவ் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு அந்த லுக்ஸ் ஆகலை நீங்கள் அழுத்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு லைட்டான ஒரு கலர் ஷேடு கிரியேட் ஆகுது சூப்பராக இருக்குங்க ரொம்ப லைட் நியூட் ஷேட் வேணும்னா இந்த லிப்ஸ்டிக்கை நீங்கள் அந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம் அண்ட் இந்த குர்த்தியோட ஓவரால் லுக்கு கம்ப்ளீட்டாகவே ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் தான் வந்திருக்கும் இது வந்து அமேசானோட எம்ஓஎ அப்படின்ற ஒரு ப்ராண்டோடது காட்டன் குர்த்தி நல்லா நீட்டாக சிம்பிளாக ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நவ் ஐ எம் கோயிங் டு ரிமூவ் ஆல் திஸ் மேக்கப் இது போடுறதுக்கு எந்த மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது ஸோ எப்போவுமே இந்த மேக்கப் வந்து போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது சரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா சரி ரொம்ப வந்து ஸ்கின் டேமேஜ் பண்ண மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃபேஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் நான் வந்து ஓரளவுக்கு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் டெய்லினா எப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஷூட் இருக்கோ அந்த டைமில் வந்து போடுற மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் மற்றபடி நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா எந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஃபேஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு மாய்ச்சரைசர் போட்டு போட்டு அவ்வளோதான் ஸோ நான் கம்ப்ளீட்டாக அந்த மேக்கப்பை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன் உண்மையாக அந்த மிஸ்லர் வாட்டர் வந்து கார்னியோடது சூப்பராக இருக்குங்க ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே காட்டுறேன் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ அதோட திருப்பி போட்டு வச்சுக்கலாம் சூப்பர் ஸோ சிம்பிளான ஒரு லுக்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஸ்கின்னுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் நல்லாவே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது ப்ராடக்ட்ஸு இதில் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இங்கே காஸ்ட்லி மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்